பார்த்தீங்கன்னா உங்க கார்த்திக், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எனக்கு சைக்கிள் வாங்க போறோம். சைக்கிள் வாங்கினா நான் ஜாலியா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. பாண்டிச்சேரியில் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் ஷாப், நீங்க இன்னும் நிறைய பேர் யூடியூப்ல போடல, நானும் வேற யாரும் ஒருத்தவங்களும் போட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப தூரம் எங்கேயோ ஆர்ட்ஸ் காலேஜோ அந்த மாதிரி எங்கேயோ பார்த்தேன். நம்ம வந்து வேற ஏதோ பிளேஸுக்கு போகலாமே, ஸோ நம்ம வேற ஏதோ பிளேஸுக்கு போறோம். அது என்ன பிளேஸ், நேரு ஸ்ட்ரீட்லையும் எங்கேயோ ஏதோ. நம்ம இப்போ போகலாம், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுறேன், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம். ஏதோ இங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, இது கீர் சைக்கிள், 900 வருது. டூவல் டிஸ்க் தந்திருக்காங்க, கீர் ஷிஃப்ட் இருக்கும், செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு தாத்தா சைக்கிள் வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒரு கீர் சைக்கிள், இது வந்து இது நல்ல மாடல் இது. அப்புறம் வந்து இது ஒரு கீர் சைக்கிள், இது வந்து டூவல் டிஸ்க் வந்துருக்காங்க. அப்புறம் வந்து கீர் இது. அப்புறம் வந்து இங்கே இன்னொரு இது நியூ டைப் கீர் இது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக அமுத்துனா அதுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து இங்கே இன்னொரு கீர் சைக்கிள் இருக்குது, இதுவும் அதே ஷிஃப்டர் தான். ஸோ இந்த சைக்கிள் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இங்கே வந்து இது டூவல் டிஸ்க் வந்துருக்காங்க, இதுலேயும் அதே இந்த எண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து கீர் சைக்கிள் நம்மளுக்கு. ஸோ இங்கே இந்த பக்கம் இன்னொரு சைக்கிள் இருக்குது, இதுலேயும் டியூவல் டிஸ்க் தந்துருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் டைனமைட்ஸ், ஹெர்குலஸ் டைனமைட்ஸ். இதெல்லாம் வந்து 700-900 போட்டிருக்கு. இதெல்லாம் அங்கே இதுவும் வந்து எல்லாமே ஹெர்குலஸ் தான், ஹெர்குலஸ் டைனமைட் எல்லாம். இதெல்லாம் வந்து இது இந்த சைக்கிள் தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ காயாலேருந்து. இது வந்து 22,000 ரூபா இந்த சைக்கிள், 22,000 ரூபா. ஸோ இப்போதான் நான் கடைக்கு வெளில உட்காந்துருக்குறேன். ஸோ இங்கே நான் உங்களுக்கு எல்லா சைக்கிளையும் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்களா, ஃபேட் டயர் பைக் அது 11,000 போட்டிருக்குது. அப்புறம் இதுதான் அட்லஸ் சைக்கிள்ஸ்ன்னு ஷாப் பேர். இப்போ வெளில நின்று உங்களுக்கு அந்த ஷார்ட் எடுத்துட்டுருக்குறேன். ஸோ அங்கே சைக்கிள் நான் சைக்கிள் நைட்டு வந்து ஒன்றுமே எடுக்க முடியல நான் வந்து. ஸோ சாரி, நான் வந்து நைட்டு ஒன்றுமே எடுக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த சைக்கிள்னால என்னால் ஒன்றுமே எடுக்க முடியல. நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணல, வாங்க. இதோ இதுதான் நம்ம சைக்கிள், காயா பிராண்டில் நம்ம சைக்கிள் எடுத்திருக்கோம், C26. ஸோ இது வந்து நல்லா சீட்டு வந்து நல்லா குஷன் தந்திருக்காங்க, செம்ம குஷனுங்க. பார்த்தீங்கன்னா நான் ஏறி உட்காந்தோடனே அப்படியே இருக்குது. அப்புறம் வந்து நான் இந்த மர்காடு மட்டும் நான் 300 நான் அவங்ககிட்டே சொல்லி மாற்றினேன். அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பீடு, அப்புறம் டூவல் டிஸ்க் தந்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்க்கு அப்படியே அடித்தா சும்மா அம்மதியாக அப்படியே செம்மையாக நிற்குது அப்படியே சைக்கிள். அப்புறம் வந்து வீலில் நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ஓட்டியிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு பிரேக், வேறு ஏதாவது பிரேக் போடுறதுனா. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு லாக் தந்திருக்காங்க. இது வந்து சீட்டு வந்து இப்படி, இது நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம யாராவது பெரியவங்கன்னா வந்து பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட்டு ஏற்றிக்கலாம். நம்ம இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க ஓட்டுறதுன்னா சாதாரணமாக குட்டியாகவே வச்சுக்கலாம். ஸோ இது சாதாரணமாக குட்டியாக வச்சு நான் லாக் பண்ணிட்டேன், லாக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நம்ம சைக்கிள். அப்புறம் நம்ம ஒரு ஸ்டாண்டு, அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு தந்திருப்பாங்க. அப்புறம் அவ்வளோதாங்க, சஸ்பென்ஷன்லாம் வந்து அப்படி இருக்கும். நம்ம இப்போ நான் இப்போ வந்து இந்த பூஜைலாம் முடிச்சுட்டு நான் ஓட்டினேன், அருமையாக இருந்தது. அப்படியே கல்லில் ஏற்றினேன், அப்படியே சூப்பராக போச்சு. அப்புறம் நம்ம பழைய சைக்கிள் நம்ம ஒரு கிரிப்பு போட்டிருக்கோம், அப்புறம் வந்து ஒரு பெல்லு வந்து நம்ம மாட்டியிருக்கோம், மேலே லாக் வச்சுருக்கேன், அது லாக்கும் எடுத்துகிட்டு வந்து போட்டால் அவ்வளோதான். ஓகே, இதுதான் நம்ம சைக்கிளுக்கு ஐயா பெல்லு, நியூ பெல்லு. சாதாரணமாக பெல் அடிக்கிற மாதிரி தான் இதுவும். ஓகே, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், பாய்.